Back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அபக்கஸ் கோச்சிங் சென்டர் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து பிளே ஸ்கூல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பிளே ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அபக்கஸ் அப்படின்றது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சென்டரா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்துட்டு மோர் ப்ராஃபிட்டபிள். அதே போல வந்துட்டு இப்ப ஸ்கூல் முடிச்சு ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சு கிட்ஸை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்றாங்க. அவங்க நிறைய விதத்துல ஸ்கில் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த அபக்கஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி சர்டிபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணணும், எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும், என்னென்னலாம் நமக்கு இதுக்கு தேவை அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க முதல் தடவையா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி. இப்போ அபக்கஸ் ட்ரைனிங்க்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு முன்னாடி அபக்கஸ்னா என்னன்றதை பார்த்துடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, மென்டல் மேக்ஸ், அவ்வளவுதான். அது வந்து ஒரு வேதிக் முறையில கத்து கொடுக்குற கிட்ஸ்க்கு ஒரு மேக்ஸ். அதாவது நிறைய பீட்ஸ், அதுக்கப்புறம் டாய்ஸ், உட்டன் டாய்ஸ், பிளாஸ்டிக் டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் போது என்னன்னா, பேசிக் உள்ள ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து 4 வயசுலேருந்து இந்த கிளாஸ்க்கு வந்து எலிஜிபிள். 4 வயசுல அந்த குழந்தைங்களுக்கு இந்த பீட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஓவர பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அதுல எவ்வளோ கஷ்டமான சம்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் குழந்தைங்க எந்த சப்போர்ட் கால்குலேட்டர்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாம குழந்தைங்களால ஈஸியாவே அதை பண்ண முடியும். அந்த சம்ஸை அந்த மாதிரி அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுவாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும் இப்ப நிறைய கிட்ஸ்க்கு, அதனால நிறைய யோசிக்கிற திறன் வந்து குழந்தைங்களுக்கு உண்டாகும். அதுக்காக தான் பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாவோ இந்த கிளாஸ்ல குழந்தைங்களை இன்வால்வ் பண்றாங்க. இப்போ இதுக்கு கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். நம்மளுடைய ஸ்கூலை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அபக்கஸ் தெரிஞ்சவங்க இந்த கிளாஸை கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் நீங்க தெரியாதவங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்கு. 1 வாரத்திலிருந்து 4 வாரம் வரைக்கும் அதோட ட்ரைனிங் இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பார்ட் டைமா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் சர்டிபிகேஷன் கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா 6000-10000 வரைக்கும் இதுக்கு வந்து ட்ரைனிங் ஃபீஸ் உங்களுக்கு. இப்போ ஒரு நார்மல் சென்டர், ஒரு ஃபெமிலியராக ஆகாத சென்டர்னா ஒரு 5000-4000 அப்படி கூட இருக்கும் ஃபீஸ். ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்கிறதுனா 6000-10000 வரைக்கும் வரும் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு. இப்போ இதை கத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபக்கஸ் கிட் வேணும் உங்களுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது. அது நிறைய மார்க்கெட்லயே அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து நீங்க ஃபுல் ஃபிளெஜா இன்வால்வ் பண்ணி எல்லாமே கத்துக்கணும் இதுல. அதுக்கப்புறம் தான் கிட்ஸ்க்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 50,000-1,00,000 வரைக்கும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அபக்கஸ் கிட் வேணும் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு. அதுல நிறைய டாய்ஸ், உட்டன் டாய்ஸ், பிளாஸ்டிக் டாய்ஸ், இந்த மாதிரி ரப்பர் டாய்ஸ் நிறைய வரும். அந்த செட் உங்களுக்கு தேவை. இது உங்க வீட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம், தாராளமா, எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதுக்கு. இப்போ வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லாம கிளாஸ் ரூம் வந்து ஷேர் பண்ணலாம். எப்படின்னா நிறைய இடத்துல வந்து டியூஷன் சென்டர், அதுக்கப்புறம் கிராஃப்ட் கிளாஸ், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ், டிராயிங் கிளாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்க சேர்ந்து உங்களுக்கு வந்து அபக்கஸ் தெரியும், நான் வந்து உங்களோட கிளாஸ் ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா, ஒரு 20-30 குழந்தை உட்கார்ற மாதிரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்பேஸ் இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சின்ன ரெண்டல் அமௌண்ட் மாதிரி அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வர கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு உங்க அபக்கஸ் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் மெயின் ஏரியால கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க அப்படியும் வந்து ரீச் பண்ணலாம். இப்போ கோர்ஸ் எவ்வளவு நாள் அப்படின்னு பாக்கலாம். கிட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறது மினிமம் வந்து 12 மந்த்ஸ் வந்துட்டு கோர்ஸ். இப்ப 12 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜூனியர் லெவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏ, இப்ப லெவல் ஏ அப்படின்றது 4 வயசுலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் வந்துட்டு குழந்தைய வந்து அதுல சேர்ப்பாங்க. இதுல வந்து நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன் எப்படி பண்றது, கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி பேசிக் லெவல் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து 4-5 வயசு வரைக்கும் 1 இயர் ப்ரோக்ராமா இருக்கும் இதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் அபக்கஸ் பேசிக்னு ஒன்று இருக்கு, அது 2 வருஷம் கோர்ஸ். அதுக்கு வந்து 6-15 வயசு வரைக்கும், 15 வயசு தான் லாஸ்ட் லிமிட். அதுக்கு மேல குழந்தைங்களை வந்து அபக்கஸ்ல வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் அந்த மாதிரி, டிவிஷன் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள மேத் கால்குலேஷன்ஸ் வந்து வரும். இப்போ இது முடிச்சா குழந்தைங்களுக்கு எப்படி நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்றது என்ன பார்க்கலாம். இப்போ நீங்க ட்ரைனிங் முடிக்கிறீங்களா, வீட் எனி சென்டர், நீங்க எந்த சென்டர்ல ட்ரைனிங் முடிச்சாலும் சரி அந்த சென்டர்ல இருந்தே உங்களுக்கு அபக்கஸ் கிட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம ட்ரைனிங் நீங்க வந்துட்டு எப்படி அந்த குழந்தைங்க கம்ப்ளீஷன் முடிச்சா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கறது அப்படின்ற ஆலோசனையும் அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப இண்டிவிஜுவலா நம்ம டைரக்டா வந்து சர்டிபிகேட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை.
இப்போ ஒரு சென்டர் கூட சேர்ந்தோம்னா டைப் அவங்க கவர்மெண்ட் கூட டைப் வச்சிருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க மூலயமா அவங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்க அங்க கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து கிட் பொறுத்த அளவுக்கு அபாகஸ் கிட் நீங்க வெளியும் வாங்கிக்கலாம், இல்ல ட்ரைனிங் எடுக்கிற சென்டர்ஸ்லயும் வாங்கிக்கலாம். இப்போ ப்ராஃபிட்டோட மார்ஜின் இதுல எவ்வளவு வரும்னு பாத்திரலாம். இப்போ 60% கிட்ட உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 1 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி பண்றீங்க, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, கிட்ஸ் எல்லாமே அப்படி எல்லாமே செலவு பண்றீங்க அப்படின்னா அதுல 60% ப்ராஃபிட் எடுக்க முடியும். 40% எக்ஸ்பென்ஸ் போயிடும் உங்களுக்கு. ஸோ 60,000 ரூபாய் கிட்ட உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் இதுல இருந்து. இதுல நிறைய செலவு அப்படின்னு இல்ல, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா தான் டேபிள், சேர், போர்டு இந்த மாதிரி நீங்க வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ கிட் நீங்க ஒரு வாட்டி வாங்கிட்டீங்களே அதே ரீயூஸே பண்ணிடலாம். இப்போ பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல, இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரான்சைஸ் கொடுப்பாங்க, ஆனா 4 lakh 5 lakh இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்வாங்க. ராயல்ட்டினா என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து 10% அதுல இருந்து கேட்பாங்க, 6,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் மாசம். அவங்களோட பிராண்ட் நேம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேமஸான இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது வந்துட்டு அவங்களோட பிராண்ட்காகவே வந்து ஜாயின் பண்ணுவாங்க கிட்ஸ். ஸோ 60,000 அந்த இடத்துல ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அவங்களுக்கே நீங்க 20,000 to 30,000 ராயல்ட்டி கொடுக்கலாம், கொடுத்துடணும் நீங்க. இப்போ நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய சென்டர்ஸ் இருக்கு. அந்த சென்டர்ஸ்ல என்ன ராயல்ட்டி ஃப்ரீ, அதாவது நீங்க எந்த இதுவுமே அவங்களுக்கு பண்ண வேண்டாம். நீ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா அவங்க கிட்ட நீங்க ட்ரைனிங் படிச்சாலே அவங்க வந்து உங்களுக்கு அவங்க பிராண்ட் நேம்லயே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இதுல என்னன்னா அவங்க பிராண்டும் ஃபெமிலியரா ஆகும், சோ தட் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. அந்த மாதிரியும் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த மாதிரி இருந்த சென்டர்லாம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. இப்போ இதை பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு மார்க்கெட்டிங் தேவை, ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாம எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நிறைய சோசியல் மீடியா சைட்ஸ், OLX, குவிக்கர், அந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் சைட்ஸ் இருக்கு. அர்பன் ப்ரோ அப்படின்னு ஒரு டியூஷன் ஃபுல் அத கோச்சிங் சென்டர்ஸ் ஃபுல்லாவே அதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க அவங்களோட ஆட் மூலயமா. அர்பன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் இருக்கு, அதுக்கு மூலயமா கூட உங்களுடைய ட்ரைனிங் கோச்சிங் சென்டரை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர்ஸ் மூலயமா, பேம்ப்ளெட்ஸ் மூலயமா, கூகுள் SEO மூலயமா. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும் போது உங்களுடைய சென்டர் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப நிறைய கிட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க உங்களுடைய பக்கத்து வீட்டில், அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஏரியாஸ்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க போயிட்டு மார்க்கெட்டிங்காக ஒரு தனியா ஒரு பர்சன் வச்சு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 10% இல்ல 5% வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணி பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே வந்து ஒரு நல்ல பிராண்டிங் கிரியேட் பண்ணிடலாம் உங்களோட கோச்சிங் சென்டருக்கு. அதே போல ஏர்னிங்ஸும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகி செட்டப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே டீச்சர் ட்ரைனிங் கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணலாம். பிரான்ச்சஸ் கூட 2-3 பிரான்ச்சஸ் வந்து இதுல இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்து நீங்க பண்ணுங்க. தாராளமா வந்துட்டு இது எல்லாம் பேரண்ட்ஸும் வந்து இது மென்டல் மேத் அப்படின்றதுனால எல்லாம் பேரண்ட்ஸும் வந்து கிட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இதுல இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் கோச்சிங் அப்படின்னு தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸும் வந்து எசிடேட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு வித்தின் ஒரு 15 days உங்க கிட்டோடைய வந்து நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை பாத்துற முடியும், பிரைன் டெவலப்மெண்டோட இம்ப்ரூவ்மெண்ட் பாத்துற முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பேரண்ட்ஸ் அங்கே அனுப்பணும்னு தான் நினைப்பாங்க, குழந்தைய கண்டிப்பா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.